வணக்கம் மக்களே, நான் சத்யா. நம்ம கதை ஸ்பாட்ல இன்றைக்கான சிறுகதை அவர். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, கதை ஸ்பாட் சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இன்றைக்கான கதைக்குள்ள போகலாம். அதிகாலையில் அந்த மரண செய்தியோடு விழிக்க நேர்ந்தது. அவர் இறந்து விட்டார். அவர் என்றால் அவன் வீடு இருக்கும் அந்த தெருவில் வசிக்கும் அல்லது வசித்த தெருவாசித்தான் அவர். மனிதனே இறந்துவிட்ட பிறகு அவரின் பெயர் அவ்வளவு முக்கியமில்லை தானே? பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு திருமூலரின் பாடல் வரிகள் நினைவுக்கு வந்தது அவனுக்கு. மரணித்தவர்கள் அனைவருக்கும் இறுதியாக இடப்படும் பெயர் பிணம்தான் என்று தோன்றியது. ஒரு எட்டு மரியாதைக்கு போயிட்டு வந்திடுடா, அம்மாவின் குரல் கேட்டது. மறக்காம மாலை வாங்கிட்டு போ என்றாள். அவனுக்கு அன்றைய தினம் முழுவதும் இருக்கும் அலுவலக வேலைகளை நினைத்து பார்க்கும்போது மலைப்பாக இருந்தது. அத்தோடு ஏதோ நாளையே இந்த உலகத்தின் இறுதி நாள் என்பது போல, சாத்தியமோ இல்லையோ இன்றே எல்லாவற்றையும் முடித்தாகிவிட வேண்டும் என்கிற பரபரப்பில் ஒவ்வொரு நாளும் ஓட விரட்டு விரட்டு என்று விரட்டி வேலை வாங்கும் கம்பெனியின் பாஸின் முகம் நினைவுக்கு வந்தது. எதற்காக எல்லோரும் இப்படி காலில் சுடுதண்ணி கொட்டிவிட்டது போல் ஆளாய் பறக்கிறார்கள்? எதை நோக்கி இந்த ஓட்டம்? இறுதியில் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் மரணித்து போகவா? பைத்தியகார உலகம் இது என்று நினைத்து கொண்டான். அப்போது மரணித்த அவரின் முகமும் நினைவுக்கு வர, இனி எந்த வேலையும் கவலைகளும் இல்லாமல் மரணித்து விட்ட அவரின் மேல் கொஞ்சம் பொறாமையாக இருந்தது அவனுக்கு. பாவம், அவர்தான் மரணித்து விட்டாரே, அவரை பார்த்து பொறாமைப்படுவதா? மரணம் என்பது எவருக்கும் எப்போதும் வரலாம் இவ்வுலகில் என நினைத்தான். சாவு வீட்டுக்கு போய்விட்டு வந்து குளித்துவிட்டு அவசர அவசரமாக அலுவலகத்துக்கு ஓட வேண்டும். நமது அவசரங்கள் பிரச்சனைகள் அலுவலக பஞ்ச் கார்டு இயந்திரத்திற்கு புரியுமா என்ன? இயந்திரங்களுக்கு அடிமையாகி வரும் இந்த உலகில் மனிதர்கள் எல்லோரும் மெல்ல மெல்ல இயந்திரங்களாக மாறி வருகிற மாதிரி இருந்தது அவனுக்கு. அவசியம் போகத்தான் வேண்டுமா என இருந்தவனுக்கு, கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் போயிட்டு வந்துடுப்பா என மீண்டும் குரல் கேட்டவுடன் எழுந்து தயாராகி புறப்பட்டு போனான். கடையில் 150 ரூபாய்க்கு குறைவாக மாலை இல்லாததால் வேறு வழியின்றி வாங்கி கொண்டு சென்றான். அது ஒரு ரோஜா மாலை. இதழ் விரித்திருந்த பூக்கள் இன்று மாலைக்குள் வாடிவிடும். பூக்களின் ஆயுள் குறைவு தானே, மனிதர்களின் ஆயுளும் அப்படித்தான் என்று தோன்றியது. அண்மையில் படித்த வட இந்திய வாசகம் ஒன்று நினைவுக்கு வந்தது அவனுக்கு. தானே தானே பர்கானே வாலாக நாம் லிகாஹே, ஒவ்வொரு பருக்கையிலும் உண்பவரின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்பது அதன் பொருள். பூக்களும் அப்படித்தானோ, பூக்கும் போதே இவை கோவிலுக்கோ கூந்தலுக்கோ வேறு பயன்பாட்டிற்கோ அல்லது சவமாலைக்காகவோ இருக்கலாம். ஒருவேளை இந்த பூக்களின் மேல் அவரின் பெயர் எங்காவது எழுதப்பட்டிருக்கலாம் என்று நினைத்து கொண்டான். அந்த சிறிய வீட்டு வாசலில் கவலை தோய்ந்த முகங்களுடன் சிலர் அமர்ந்திருந்தனர். அவனும் முகத்தில் செயற்கையாக ஒரு சோகத்தை பூசிக்கொண்டு நுழைந்தான். பிணத்தின் நாசியிலும் காதுகளிலும் பஞ்சு வைத்து அடைத்திருந்தார்கள். எந்த காற்றை அவர் காலகாலமாக சுவாசித்தாரோ அது இனி அவருக்கு தேவைப்படாது என்பதாலும், இந்த பூமியின் அர்த்தமற்ற ஓசைகளை இனியாவது அவர் கேட்காதிருக்கட்டும் என்பதாலும் கூட அப்படி செய்திருக்கலாம் என அதன் சம்பிரதாய காரணங்களை கடந்து யோசித்தான். அவருக்கு 3 பெண் பிள்ளைகள், 1 பையன் என பெரிய குடும்பம். எல்லோரையும் அனாதரவாய் விட்டுவிட்டு மரணித்திருந்தார். இந்த காலத்திலும் இப்படியும் சில குடும்பங்களா என வியந்தான். பூ வாசத்தோடு ஒரு விதமான மரண வாசமும் அங்கு இருப்பதாக பட்டது அவனுக்கு. பிணத்திற்கு சிலர் மாலையிட்டிருந்தனர், சிலர் தொட்டு வணங்கினர். பிணத்தை தொடுவதற்கு சங்கோஜமாக இருந்தது அவனுக்கு. வசதி படைத்தவர்கள் மரணத்தில் ஒரு வசதி இருக்கிறது. குளிரூட்டப்பட்ட கண்ணாடி பேழை மீது மாலை சாத்திவிட்டு வந்துவிடலாம். பிணத்தின் மீது கவனமாக தனது கைப்படாமல் மாலையிட்டான். 1 நிமிடம் அங்கு நின்றுவிட்டு வாசலுக்கு வந்தான்.
எந்த வம்பு தும்புக்கும் போகாத நல்ல மனுஷன். திடீர்னு இப்படி போயிட்டாரே. யாரோ சிலர் பேசிக்கொண்டிருந்தார்கள். 50 வயது இருக்கலாம் அவருக்கு. வாழ்க்கையில் எதையும் பெரியதாக சாதிக்கவோ சம்பாதிக்கவோ இயலாவிட்டாலும் இறந்த பிறகு இது போன்ற சில வார்த்தைகளை அவர் சம்பாதித்திருக்கிறார் என்று நினைத்தான். திடீரென்று அவனுக்குள் அவர் மீது இரக்கம் பிறந்தது. அத்தோடு ஒரு குற்ற உணர்வும் பற்றி கொண்டது. அவருக்கும் தனக்குமான பரிச்சயம் மிகவும் குறைவுதான். அவர் தெருவாசி என்பதை விட அப்பாவுக்கு தெரிந்தவராக இருக்கலாம் என்று எண்ணினான். ஒரு முறை காலையில் அவனது பைக் முகப்பு விளக்கு எரிவதாக அவர் கூறினார். அணைத்து விட்டு நன்றி சொல்வதற்குள் அவர் சைக்கிளில் அவனை கடந்து சென்றிருந்தார். பின் ஒரு கடையடைப்பு நாளில் பெட்டிக்கடை திறந்திருக்கிறதா என்று கேட்டவரிடம் அது மட்டும் திறந்திருப்பதாக பதில் சொன்னான். அதன் பிறகு அவரை எப்போதாவது கடக்க நேர்கையில் அவர் பார்வைகளை தவிர்த்துவிட்டு சென்றிருக்கின்றான். எந்த பெரிய அடையாளமும் இல்லாமல் மரணித்து போன அந்த சாதாரண மனிதனுக்கு இன்று தான் மாலை போட நேர்ந்தது. அவனை ஏதோ செய்திருந்தது. வாழும் காலத்தில் யாராவது அவருக்கு மாலையிட்டு கௌரவித்திருந்தால் அவர் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார். வெட்கமோ பெருவியப்போ பரவசமோ கூட அடைந்திருப்பார். வாழும் காலத்தில் கண்டு கொள்ளப்படாத ஒரு மனிதன் மரணித்த பின் கௌரவிக்கப்படுவது வியப்பாக இருந்தது அவனுக்கு. இப்போது இத்தனை பேர் மாலையிடுவது எதற்காக? சம்பிரதாயத்திற்காகவா, மரியாதைக்காகவா, நிர்பந்தத்திற்காகவா, அல்லது தனது மரணமும் மாலையிட்டு கௌரவிக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலா? எதற்காகவும் இருக்கலாம். எதை எதையோ எண்ணியபடி அங்கிருந்து புறப்பட்டான் அவன். கதை முடிந்தது. இக்கதையை முழுவதுமாக பார்த்தமைக்கு நன்றி. இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மிகவும் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க. கதையின் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. புதிய சிறுகதையுடன் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.